அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். வருகின்ற நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதுவை மாநகரில் சன்மார்க்க ஞான உற்சவம் என்ற ஒரு அற்புதமான வள்ளல் பெருமானினுடைய சுத்த சன்மார்க்க பெருவிழா நடைபெற உள்ளது. அந்த விழாவை பற்றிய அதன் விவரங்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக கடந்த பல வருடங்களாக தமிழகம், அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்லையும் பல்வேறு பயிற்சி முகாம்கள், பல்வேறு விழாக்கள், சன்மார்க்கம் சார்ந்த மாநாடு, இது போன்ற பல்வேறு விழாக்களை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம இங்கே திருவண்ணாமலை பொள்ளாச்சியில் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தினாலும் நம்மளே ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் ஒரு நாள் தியான முகாம் மற்றும் மாலை நேர ஒரு விழா என்ற ஒரு விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நாள் பயிற்சி முகாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அருள்பூர்ண சித்தியோகன்ற பயிற்சி முகாம், ஒரு நாள் முகாம் தமிழகம் முழுவதும் அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளில் நடத்துகிறோம். அந்த வகையில் ஒரு மாலை நேர நிகழ்வு சன்மார்க்க ஞான உற்சவம் என்ற பெயரில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இந்த விழாக்களை நம்ம நடத்திட்டு வந்துட்ருக்கோம். இந்த சன்மார்க்க ஞான உற்சவம் விழாவில் என்ன நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 4 மணி தொடங்கி இரவு 8:30 வரைக்கும் திருவருட்பா பாராயணம், திருவருட்பா இசை கச்சேரி, சுத்த சன்மார்க்க கருத்தரங்கம், பட்டிமன்றம், நிறைவாக ஜோதி வழிபாடு மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு பிரசாதம் வழங்கப்படும். அந்த வகையில் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி மற்றும் புதுவை மாநகரத்தில் நமது சன்மார்க்க ஞான உற்சவம் பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணியிலிருந்து அருட்பா பாராயணம், திருவருட்பா இசை கச்சேரி, நம்ம வடலூர் எம்எஸ் கார்த்திக் ஐயா அவர்களுடைய சன்மார்க்க இசை கச்சேரி நடைபெறுது. அதைத் தொடர்ந்து சுத்த சன்மார்க்க பட்டிமன்றம், சமய மத நெறிகள், அதாவது வள்ளல் பெருமான் அருளிய சுத்த சன்மார்க்கத்திற்கு சமய மத நெறிகள் அந்நியமா அனநியமா என்ற ஒரு அற்புதமான பொருளில் ஒரு பட்டிமன்றம் நடைபெறுது. தாமல்கோ சரவணன் மற்றும் அவருடைய குழுவினர்களுடைய இந்த பட்டிமன்றம், அதைத் தொடர்ந்து நிறைவாக அருட்பா வழிபாடு, ஜோதி வழிபாடு மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு பிரசாதம் வழங்கப்படும். எனவே புதுவை மற்றும் பாண்டிச்சேரி இந்த பகுதிகள், அதை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் தமிழகத்தில் இங்கே எங்கே இருந்தாலுமே அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்க, ஒரு அற்புதமான வாய்ப்பு. நமது வள்ளல் பெருமானினுடைய சத்சங்கம் அருட்பாவை நம்ம எந்த வகையிலையாவது பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. மற்றும் பாண்டிச்சேரி புதுவையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரிவிங்க, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. வள்ளல் பெருமானா யாரு, அவர் அருளி சுத்த சன்மார்க்கம்னா என்ன, அந்த அருட்பாவை கேட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனவே அனைவரும் வருகின்ற நவம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 8:30 வரை நம்ம பாண்டிச்சேரியில் சாய்பாபா திருமண மண்டபத்தில் இந்த விழா சன்மார்க்க ஞான உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவை பற்றிய விவரங்கள் வேணும்னா கீழே கொடுக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த விழாவில் சேவை செய்ய விரும்புகிறவங்க, இந்த விழாவில் கலந்து கொண்டு தொண்டு செய்ய விரும்புகிறவங்க, இந்த விழாவிற்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க அனைவரும் இந்த காணொலியில் பார்த்து தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவசியம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமானினுடைய கருத்து உலகம் முழுவதும் பரவுவதற்கு நாமும் ஒரு கருவியாக இருக்கலாம். பெருமான் சொல்கிறார், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும்ன்றார். எனவே இது அற்புதமான ஒரு வாய்ப்பு, உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிர்வோம். நவம்பர் 3 சன்மார்க்க ஞான உற்சவம் புதுவை மாநகரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 8:30 வரை அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.